ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் எங்ககிட்ட இருக்க கேட்ஃபிஷ் கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நிறையா ப்ரிடேட்டர் ஃபிஷ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் கேட்ஃபிஷ். ஸோ இந்த கேட்ஃபிஷ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த கேட்ஃபிஷ் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேட்ஃபிஷ் இது. ஸோ இது வந்து 1 இன்ச் வரையும் தான் வளரும். இது வந்து நானோ டேங்க்குக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஷ்ரிம் டேங்க் அந்த மாதிரி ஒரு டேங்க் வைக்கணும்னு முடிவு பண்ணால் இந்த கேட்ஃபிஷ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஹார்டியான கேட்ஃபிஷ். ஸோ இது எல்லா ஷாப்லேயும் கிடைக்காது, சில ஷாப்பில் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நானோ டேங்க் செட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டோன் கேட்ஃபிஷ்ஷை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபெதர்ஃபின் கேட்ஃபிஷ். ஸோ ஃபெதர்ஃபின் கேட்ஃபிஷும் எல்லா ஷாப்லேயும் அவைலபிளாக இல்லை, சில ஷாப்பில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஸோ நான் வாங்கும்போது இது அப்சைட் டவுன் கேட்ஃபிஷ்ன்னு வாங்கினேன். ஆனால் இது வந்து அப்சைட் டவுன் கேட்ஃபிஷோட சைஸ் இல்லாமல் ரொம்ப பெருசாயிருச்சு. இப்போது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு கிளியரான வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபெதர்ஃபின் கேட்ஃபிஷ் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் கிடையாது, ஆனால் இதை வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் விடுவாங்க, ஒரு ப்ரீடேட்டர் ஃபிஷ் டேங்க்கில் இதை விடுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் இது வந்து 1 ஃபீட் வர வளரும். இது வந்து நம்ம டேங்க்யூ க்ளீன் பண்ணோம், அதே மாதிரி ஃபிஷ்ஷஸையும் க்ளீன் பண்ணும், ஃபிஷ்ஷஸோட பாடியிலையும் போய் இது க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃபிஷ். ஸோ இது ஏன் ஃபெதர் ஃபின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபின்ஸ் பார்க்க ஃபெதர் மாதிரியே இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். இது அப் டு 1 ஃபீட் வர வளரும். ஸோ உங்கள் ப்ரிடேட்டர் டேங்க்குக்கு ஒரு கிளீனிங் ஃபிஷ்ஷாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பரூன் ஷார்க். பரூன் ஷார்க் பார்த்தீங்கன்னா இது ஷார்க் கிடையாது, ஷார்க்கு மாதிரி இருக்கங்காட்டி இது ஷார்க்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இது வந்து ஒரு கேட்ஃபிஷ் வெரைட்டி தான். நம்ம நார்மலாக கடையில் பார்த்துருப்போம் ஷார்க்குன்னு சொல்லி வாங்குவோம், ஆனால் இது வந்து அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அழகாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். பரூன் ஷார்க் வந்து 5 to 10 feet ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ பரூன் ஷார்க்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு பெரிய டேங்க் வச்சாகணும், ஏன்னா இது சீக்கிரம் வளர்ந்துடும். இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், அதே மாதிரி இது ஃபீட் பண்ணும்போதும் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது சூப்பராக ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷவல்நோஸ் கேட்ஃபிஷ். ஸோ இதோட ஃபீடிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது போய் பாருங்கள். இது சூப்பராக ஹண்ட் பண்ணி சாப்பிடும். இது நீங்கள் மேக்ஸிமம் என்ன ஃபுட் போட்டாலும் எடுத்துக்கோ. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க கேட்ஃபிஷ் பெல்லட்ஸ் எடுத்துக்குமான்னு. கண்டிப்பாக கேட்ஃபிஷ் பெல்லட்ஸ் எடுத்துக்கும். அது நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணி வைக்கணும். நீங்கள் கேட்ஃபிஷ் வாங்கும்போது குட்டியாக வாங்கி அதுக்கு பெல்லட்ஸ் போட்டு பழக்கணும். ஆனால் பெல்லட்ஸ் வந்து க்ரோத் ரேட் அவ்வளோ கொடுக்காது. ஸோ இது வந்து டைகர் ஷவல்நோஸ் கேட்ஃபிஷ். இது பார்த்தீங்கன்னா டைகருக்கு இருக்க மாதிரியே ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்கும். அது போக இந்த ஃபிஷ் பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோயிங் கிடையாது, நார்மலாக தான் க்ரோ ஆகுது என்கிட்ட. இதுவும் ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஃபிஷ் தான். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், நைட்டு தான் கொஞ்சம் ஆக்டிவாக நீந்திட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நைட் ஃபீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஷவல்நோஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ரெடேட்டர் டேங்க் வாங்கலாம், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட்டெயில் கேட்ஃபிஷ். மோஸ்டாக நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்ச ஃபிஷ் இது ரெட்டெயில் கேட்ஃபிஷ். இப்போ வந்து நார்மலாக நிறையா கடையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷவல்நோஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ரெட்டெயில் கேட்ஃபிஷில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாகெல்லாம் வளர்த்தவே வேண்டாம், நீங்கள் ஒரு பெரிய டேங்க் வாங்கி ரெட்டெயில் கேட்ஃபிஷ் வாங்கி வளர்த்திக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ஒரு க்யூட்டான ஃபிஷ், இதுக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங்கே பண்ணலாம். நானாக வந்து இதுக்கு ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களை நல்லா ரெகனைஸ் பண்ணிடுவது, நீங்கள் டேங்க் சுற்றி எங்கே நடந்தாலும் அந்த இடத்துலையே இருக்கும் அது. ஸோ இது ரொம்ப ஒரு க்யூட்டான ஃபிஷ், அதே மாதிரி இது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங், சீக்கிரம் வளர்ந்துடும், நீங்கள் போடுற ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி வளரும். ஸோ அதனால் இது வைக்கணுன்னாலும் நீங்கள் ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் கேட்ஃபிஷ். இது ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷும் ஷவல்நோஸ் கேட்ஃபிஷ்ஷும் கிராஸ் ப்ரீட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ரிடேட்டர் டேங்க்குக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட கேட்ஃபிஷ் கலெக்ஷன். உங்களுக்கு எந்த கேட்ஃபிஷ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கேட்ஃபிஷ் வளர்த்துறதுல இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது அதோட வாய்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு மீன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். ஸோ என்னோட ரெட்டெயில் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அரவணாவை சாப்பிட்ருச்சு, அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கேட்ஃபிஷ் இன்னொரு ஹைப்ரிட் கேட்ஃபிஷை சாப்பிட்ருச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கேட்ஃபிஷ் வளர்த்துற மாதிரி இருந்தால் அது கூட விட்டுற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அதோட சேம் சைஸ் இல்லாட்டி அதை விட பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இல்லாட்டி அது சாப்பிட தான் ட்ரை பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த கேட்ஃபிஷஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.